புக்கில் அடுத்து பாடம் நான்கில் கொஸ்டின் ஆன்சர் எழுத போகிறோம். டிவர்ட்ஸ் எழுதி கீழே செகண்ட் ரோம லெட்டர் வினாக்களுக்கு விடைத்தருகை எழுதியிருந்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஒருவனது சிறந்த உடைமை எது? ஒருவனது சிறந்த உடைமை எது? இது கொஸ்டின். ஆன்சர் கீழே எழுதுங்க. ஊக்கம் உடைமையே ஒருவனது நிலையான செல்வம் ஆகும். ஒருவனது சிறந்த உடைமை எதுனா ஊக்கம் உடைமையே ஒருவனது நிலையான செல்வம் ஆகும். ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க, ஒன் லைன் விட்டுட்டு. செகண்ட் கொஸ்டின், எல்லா செல்வங்களும் யாரிடம் சென்றடையும்? எல்லா செல்வங்களும் யாரிடம் சென்றடையும்? கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. ஆன்சர் கீழே எழுதுங்க. தளராத ஊக்கம் உடையவனிடத்தில் எல்லா செல்வங்களும் வழிகேட்டு கொண்டு சென்றடையும். எல்லா செல்வம்னா என்ன, புகழ் வெற்றி இதெல்லாம் யார்கிட்ட போய் சேரும் அப்படின்னா, தளர்வில்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் எல்லா செல்வங்களும் வழி கேட்டு கொண்டு சென்றடையும். ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அழகாக பென்னு வச்சு எழுதுங்க. ஒன் லைனில் எழுதணும் அவசியம் இல்லை. ஒன் வேர்டுக்கு ஒரு ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு எழுதுங்க. அடுத்த தாடு கொஸ்டின், மக்களின் உயர்வு எதை பொறுத்து அமையும்? மக்களின் உயர்வு எதை பொறுத்து அமையும்? கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து கீழே எழுதுங்க ஆன்சர். நீர் பூக்களின் உயரம் நீர் ஆழத்திற்கேற்ப அமையும். ஏற்ப சுழிச்சு விடணும், அதில் பிரிண்டிங்கில் தப்பாக இருக்கும். ஏற்ப எழுதிருங்க. நீர் பூக்களின் ஆழத்திற்கு ஏற்ப அமையும், அதுபோல் மக்களின் உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவிற்கேற்ப அமையும். நீர் பூக்களின் உயரம் நீரின் ஆழத்திற்கேற்ப அமையும், அதுபோல் மக்களின் உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவிற்கேற்ப அமையும். ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஒன் லைன் விட்டுட்டு ஃபோர்த்து கொஸ்டின் எழுத போகிறோம். ஊக்கம் இல்லாதவர் எதை பெருமையை அடைய முடியாது? ஊக்கம் இல்லாதவர் எந்த பெருமையை அடைய முடியாது? ஊக்கம் இல்லாதவர் எந்த பெருமையை அடைய முடியாது? கொஸ்டின் மார்க்கு. ஊக்கம் இல்லாதவர்கள் யாம் வள்ளல் தன்மையை உடையோம் எனும் பெருமையை அடைய முடியாது. ஊக்கம் இல்லாதவர்கள் எதை அடைய முடியாதுன்னா, யாம் வள்ளல் தன்மையை அடைய வள்ளல் தன்மையை உடையோம் என்னும் பெருமையை அடைய முடியாது. இது ஃபோர்த்து கொஸ்டின். பெண்ணு வச்சு அழகாக எழுதுங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் படிங்க. உங்களுக்கு திருக்குறளும் மனப்பாட பகுதியாக இருக்குது, அதையும் படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். நன்றி.